மீனாட்சி ஆட்டுப்பண்ணையோட ஃபியூச்சர் பிளான் என்ன? இதே மாதிரி ஷெட்டு நிறைய ஷெட்டு போட்டு ஒரு 10,000 ஆணைகிட்ட வளர்க்கலான்னு ஆசை. 30 ஏக்கர் சுத்தியே ஒரு 8 அடி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இது 50 கேமரா போட்டிருக்காங்க. எனி டைம் மானிட்டரிங்ல. இப்ப கல்யாண வீடு 1000 கிலோ வேணும் அப்படின்னு, 1 டன் வேணும், 2 டன் வேணும்னா கூட இங்க வந்தீங்கன்னா உடனே நீங்க எடுத்துட்டு போயிரு. நீ ஃபியூச்சர்ல இதானோ ஒரு 1000 குட்டி 2000 குட்டி வளர்த்த இப்படி கம்ப்யூட்டரைஸ் பண்ணாதான் சக்சஸ். ஆமாங்க, நீங்க ஆள் வச்சு நோட்ல எழுதுறது இப்பெல்லாம் யாரும் பண்றது இல்லை. நீங்க போன்ல வந்து வச்சுட்டீங்கன்னா, நீங்க அமெரிக்கால இருந்தா கூட நீங்க அந்த டேகை ஸ்கேன் பண்ணா மட்டும் போதும். ஓ, ஸ்கேன் பண்ணாலும் எல்லா டீடைல் வந்துடும். ஸ்கேன் பண்ணா ஆடோட டீடைல் இருந்து வந்துடும், ஆடோட போட்டோல இருந்து டீடைல்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துடும். அவருக்கு சேலம் பிளாக் வேணா சேலம் பிளாக், ஓஸ்மனாபாத்னா ஓஸ்மனாபாத், மயிலம்பாடினா மயிலம்பாடி, இல்ல பொட்டுக்குட்டி வேணா பொட்டுக்குட்டி, இல்ல ஜுடுப்பி வேணா ஜுடுப்பி. உயிரிட கருப்பு கடா 500 ரூபாய்க்கு லைவ் வெயிட் கொடுத்துட்டு இருக்கோம். இது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கர் கிட்ட இருக்குங்க. நம்ம புதுக்கோட்டை போய் அதுக்கப்புறம் தான் இந்த ஷெட்டை வந்து பிளானே பண்ணோம் நாங்க. எத்தனை ஷெட்டுக்கு போயிருப்பீங்க அளந்து பார்த்து? மினிமமா நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஷெட் ஆச்சு போய் பார்த்துருப்போம். எப்படி வளர்க்குறாங்க, என்ன முறையில வளர்க்குறாங்க, என்ன போட்டு வளர்க்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கெடா குட்டி வளர்ப்பு மட்டும்தாங்க. இல்லை, நம்ம வந்து ஃபேட்னிங் தாங்க, ஃபேட்னிங் அப்புறம் கறி பர்பஸ்க்கு தான் நம்ம வளர்த்துறது. ஸோ கெடா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கு அதனால பண்ணுறது. நம்மள்கிட்ட வருஷம் ஃபுல்லாகவே ஆடுகள் இருக்கும், கருப்பாடுகள், ஜுடுப்பி, மயிலம்பாடி எல்லாமே இருக்கு. நீங்க வந்து இங்க வந்து உயிரிழக்க போனாலும் அன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ்க்கு நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க எங்க டெலிவர் பண்ணு சொன்னா நம்ம டெலிவர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சார், எங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க சார் இது? அதாவது நம்ம வந்து ஃபார்ம்ல வந்து எல்லா ஒரிஜினலா குவாலிட்டியா இருக்கணுங்கிற பர்பஸ்னால நம்ம வந்து எல்லாம் அந்தந்த இடத்துலயே போய் தேர்ந்தெடுத்து எடுத்துட்டு வந்தோம். இப்போ சேலம் பிளாக் பாத்தீங்கன்னா மேச்சேரியில போய் எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் மயிலம்பாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீரசோளம், சமயபுரம்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ஜுடுப்பி வந்து ஓங்கோலுக்கே போய் எடுத்துட்டு வந்தோம். ஓங்கோல், நெல்லூர் அந்த சுற்றி இருக்க வட்டாரத்தில் போய் தேர்ந்தெடுத்து எடுத்து. ஆந்திராக்கு போயிட்டீங்களா? ஆந்திராக்கே, ஆந்திராக்கே போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஸ்மனாபாதியும் இருக்குது. ஓஸ்மனாபாதி நாங்கள் மகாராஷ்டிரா ஷோலாப்பூருக்கே போய் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே போய் இருந்து 5 நாள் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம். தரமாக இருக்கும் நம்மள்கிட்ட குட்டிகள். இப்போ நீங்கள் வாங்கி வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம், இல்லை கறிக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம். அதாவது இங்கே நம்மள்கிட்ட பொட்டுக்குட்டியும் இருக்குங்க. பொட்டுக்குட்டி ஒரிஜினல் எட்டயபுரம் சந்தையில் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் தேர்ந்தெடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்த்து வாங்கிட்டு வந்தோம் அந்த குட்டிகளும். பர்ச்சேஸ் பண்ண மூச்சில் எத்தனை மாதம் குட்டி, இல்லைன்னா எத்தனை மாதம் எவ்வளோ எடை, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க சார்? நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மாதம் குட்டி, இல்லைன்னா 15 கிலோ எடை இருக்கணும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு 100 நாள் இங்கே வளர்த்துறோம். ஒரு கரெக்டாக 30 கிலோ வர வரைக்கும் நாங்கள் வளர்த்தி நாங்கள் கொடுத்துருவோம். அது பார்த்தீங்கன்னா வளர்க்கும் போதே நம்ம குவாரண்டைன் ஷெட்டுன்னு தனியாக ஒன்று இருக்குது, அங்கே வச்சு தனியாக வேக்சின்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே திரும்ப ஒரு 90 டேஸ் இங்கே வச்சு வளர்ப்போம் நாங்கள். பர்ச்சேஸ் பண்ண முதல்ல உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் ஏற்பட்டுச்சு? நம்ம போய் நம்ம இருந்தே நம்ம இந்த மாதிரி பியூர் பிளாக்காக வாங்கிட்டு வந்தால் அதை பார்த்தா அவங்க வந்து ஏதோ டை அடிக்கிற, பெயிண்ட் அடிக்கிற, கொஞ்சம் நாள் ஆக ஆக அது வந்து அங்கங்கே ஒயிட் பேட்ச்சு இந்த மாதிரி அவர்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். நம்ம பார்க்கும்போது நல்லா ஹைஜீனிக்காக நீட்டாக ஃபுல் பிளாக்ல இருக்குது. எடுத்துகிட்டு வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அது என்ன. நம்ம ஓஸ்மனாபாத் அதுவும் ஃபுல் பிளாக் கேட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதுலேயும் சில பேச்சஸ் இருக்குது, சில இது ப்ரௌனாக இருக்குது. ஆனால் அங்கே என்ன பண்ணாங்கன்னா இந்த கொஞ்சம் அந்த வெயிட் எல்லாம் கொஞ்சம் தரும்போது பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம அவங்க மிஷினில் போகிறோன்னு சொல்லி வெயிட்டு கொஞ்சம் 2 கிலோ கூடுதலாக காமிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம். நீங்கள் ஒரு குட்டிக்கு ஆமாம், நீங்கள் உங்கள் வெயிட் மிஷினே எடுத்துகிட்டு போய் வெயிட் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக. சரி சார், அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போதுல நீங்கள் யார் ப்ரோக்கர் யாராவது கூட்டிகிட்டு போனீங்களா, இல்லைன்னா அங்கே உள்ள ப்ரோக்கர் யாராவது எப்படி புதுசாக போகும்போது உங்களுக்கு அங்கே ஒன்று தெரியாத சொல்லலாம்? ப்ரோக்கர்கள் ஒன்று கூட்டிகிட்டு போகல, நமக்கு ஹிந்தி பேசுற தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனோம். அவர் வந்து நம்ம சொல்றதை அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார், அவங்க சொல்றத நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இதுதான் பண்ணார் அவர். அதை வச்சு நாங்கள் பார்த்து இல்லை உங்களே மாதிரி மற்ற யாரும் பர்ச்சேஸ் பண்ண போகணுன்னா நாங்களே சில இது பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன்றும் ஆள்லாம் ஒன்றும் இல்லை. போன்ல வந்து டிரான்ஸ்லேட்டர் போட்டு டிரான்ஸ்லேட்டர் அவங்கள்ட்ட காமிச்சு இந்த மாதிரி தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள்.
ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறது. சந்தையில பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்டா தோணுதா, இல்லாட்டா அங்க அங்க உள்ள கிராமத்துல பர்ச்சேஸ் பண்ணது உங்களுக்கு பெஸ்டா தோணுதா? நம்ம கிராமத்துல போய் ஒவ்வொரு இடமா போய் போய் அலைஞ்சு எடுத்துட்டு வரது எங்களுக்கு ஒன்றும் பெஸ்டா தெரியாது. நமக்கு கரெக்டா அந்த அந்த ஊர்ல இடம் தெரியாது. ரிஸ்க். ஆமா ரிஸ்க். நம்ம சந்தையில எடுத்தா நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல சந்தையில எடுக்கும்போது சில நோய்கள்லாம் இருக்குங்களா? நம்ம அதனால சந்தைகள்ல எடுத்துட்டு வரும்போது நம்ம தனியா அந்த குவாரண்டைன் ஷெட்டுன்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த ஷெட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு சின்ன உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அங்கேயே வச்சிருப்போம். நல்லா இருக்கிறத இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஃபுல்லாக சரியானதுக்கு அப்புறம் தான் இங்கே கொண்டு வருவோம். அதனால அதுல அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லை சார், நீங்கள் வாங்கும் போது அந்த ஆடுகள் சிலது மேய்ச்சல் உள்ள ஆடுகளாக இருக்கும். ஆமாம். வந்த உடனே இப்படி அடர்த்தி ஒன்றெல்லாம் போட்டிங்கன்னா அது செட் ஆகாது. இந்த குவாரண்டைன் ஷெட்டில் என்ன பண்ணுவீங்க? எடுத்துட்டு வந்த புதுசில் ஒரு மூணு நாள் மேய்ச்சலில் விட்டுருவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், உள்ள கூட்டிட்டு போய் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபீடு மாத்துவோம். இப்போ காலையில ஃபீடு போறோம்னா ஈவினிங் திறந்து விட்டுருவோம். அப்புறம் வந்து திரும்ப அடுத்த நாள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபீடோட ரேஷியோ அப்படியே மாத்தி அடர்த்தி உணர்த்து கொண்டு வந்துடுவோம். படிப்படியா கொண்டு வந்து நம்ம மேக்ஸிமம் வாங்குறதே நம்ம 15 கிலோ 18 கிலோ இடையில வாங்குறதுனால கொஞ்சம் அந்த நோய் தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அதுக்கும் மேல நம்ம வந்து நல்ல குட்டியா தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரோம். அதுக்கும் மேல இருந்துச்சுன்னா வந்த உடனே பிபிஆர் வேக்சின், அப்புறம் டிவார்மிங், இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் உடம்பு சரியில்லைனா நம்ம ஒரு அப்சர்வேஷன்ல ஒரு 20 நாள் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இங்கே கொண்டு வருவோமே. அது வரைக்கும் அங்கே டாக்டர் டெய்லி நம்மள்ட்ட வந்து டாக்டர் வராரு. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து எந்த ஆடெல்லாம் கொஞ்சம் சிக்கா இருக்கும்னு பார்த்து தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாரு. சார், உங்களுக்கு வயசு என்ன ஆச்சு, என்ன படிச்சிருக்கீங்க? என்னோட வயசு 25 ஆகுதுங்க. நான் வந்து பிபிஏ தஞ்சாவூர்ல படித்தேன். நான் எம்பிஏ வந்து சென்னையில் படிச்சிருக்கேன். நான் பேசிக்கா எம்பிஏ ஸ்டூடெண்ட். எம்பிஏ படிச்சிருக்கீங்கன்னா உங்க கூட உள்ளவங்க நிறைய பெரிய பெரிய கம்பெனி அப்படி எல்லாரும் சில பேர் கம்பெனிஸ்ல ஐடி கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறாங்க, சில பேர் நிறைய இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறைய இதில் ஒர்க் பண்றாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச தொழில் இது. எனக்கு வந்து இந்த ஃபார்மிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அதனால நான் அப்படியே கோட் ஃபார்ம், சிக்கன், அப்புறம் ஆஸ்ட்ரிச் கூட வாங்கி வச்சிருக்கேன். ஒரு 5 வச்சிருக்கேன். அப்படியே கொஞ்சம் போக போக டெவலப் பண்ணலான்னு அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஆடு வளர்க்குறேன்னு சொல்லும் போது உங்க நண்பர்கள் என்ன சொன்னாங்க? வீட்டில் சம்மதிச்சாங்களா? வீட்டில் சம்மதிச்சாங்க. ஒன்றும் சொல்லலை அதுக்கு. நண்பர்களும் ஒன்றும் சொல்லலை. நண்பர்கள் நல்ல ஐடியா, நல்ல பிஸ்னஸ் இது, நாங்களும் உங்க கூட சேர்ந்து பண்ணலாமான்னு கேட்குறாங்க எல்லாரும். இந்த ஆட்டோட தேவைகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? சண்டே வந்தாலே கறி, இந்த மாதிரி தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் நம்மள தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இல்லை. பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ராஜஸ்தான்லேருந்து ஆடு கொண்டு வந்து இப்போ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட நாட்டோட நாட்டு பிரீடு வந்து இப்போ வந்து ப்ரொடக்ஷன் அவ்வளோவா இல்லை. அதனால இப்போ வேற நா இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். அப்போ ஆட்டோட தேவைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 70% எல்லாமே நான்வெஜ் தானே. வெஜிடேரியன் பார்க்குறதே போல ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதுவும் இந்த சில மாதங்க புரட்டாசி அந்த மாதிரி இருக்கும் போது அதனால் அதுலேயும் இப்போ நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதில் பாக்ஸ் பாக்ஸாக பிரிச்சிருக்கேன். ஏன் பாக்ஸ் பாக்ஸாக முதல்ல பிரிச்சிருக்கீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக விடுறதுல வந்து சில ஆடு நல்லா சாப்பிடும், சில ஆடு நல்லா சாப்பிடாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல ஒரு ஆடு அதே வெயிட்ல இருக்கும், ஒரு ஆடு நல்லா வெயிட்டா இருக்கும், சில ஆடு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 12 12 போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஆடுக்கு உடம்பு சரியில்லை டக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தனியா எடுத்து போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 12னா ஒவ்வொரு இது 4 4 4 சாப்பிட்ற மாதிரி இந்த ட்ரே வச்சிருக்கோம். 4 ஆடு 4 ஆடு 4 ஆடு சாப்பிட்ற மாதிரி ட்ரே வச்சிருக்கிறோம் நாங்க. ஸோ அதனால நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியா, ஒரு ஆடு எப்படி சாப்பிடுது, எவ்வளவு சாப்பிடுது, கரெக்டாக சாப்பிடுதா, உடம்பு நல்லா இருக்கா, அதுக்கு இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்ம. இது எப்படி ஏஜ் வைஸாக பிரிச்சிருக்கீங்களா இல்லாட்டா வெயிட் வைஸாக பிரிச்சு வச்சிருக்கீங்களா? நம்ம வந்து எல்லாமே வெயிட் வைஸ்ல இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோ இருக்குங்க. இதெல்லாம் உயிர் இடையில இதெல்லாம் 22. இதெல்லாம் மயிலம்பாடி குட்டிகள் இல்லை, உயிரிடையே அதனால இது 22, அப்புறம் அடுத்து 24, அப்புறம் 30, அந்த மாதிரி தனித்தனியாக அப்படியே வெயிட் வைஸாக பிரிச்சு வச்சு. ஸோ வெயிட் வைஸாக பிரிக்கும் போது அந்த ஆடுக்கு அந்த வெயிட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம சாப்பாடு போடும். தீவனம் அளந்து தான் போடுவீங்க, இவ்வளோதான் போடணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? அப்படியே ஒரு ஆடு 30 கிலோ இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம ஃபீடு போடுறது. ஒரு ஆடுக்கான ஒரு ஃபீடு தான் போடுறோம். இஷ்டத்துக்கு ஃபுல்லாக போட மாட்டேங்க, ஃபுல்லாலாம் நம்ம போடுறோம். ஃபுல்லாக போடக்கூடாது. நமக்கு வந்து வெட்டினரி டாக்டர் வந்து ஃபுல்லாக போடக்கூடாது. ஃபுல்லாக போட்டால் அதுக்கப்புறம் கழிச்சல் இதெல்லாம் அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து ஒரு ஆடுக்கு கரெக்டான அமௌண்ட் கொடுக்கும். வயிற்று பிரச்சனை வந்துடும். ஆமாம், வயிறு உப்புறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கு. நம்ம கொடுக்குறதுல கரெக்டாக இருக்கு ஆடு. சார், தீவன மேலாண்மை என்ன பண்ணுறீங்க இப்போ? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில தீவன கம்பெனிகள்லேருந்து நம்ம வாங்கி இப்போ ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து நாங்களே வந்து உற்பத்தி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் நாங்கள். அதனால எல்லா கம்பெனியும் இப்போ தீவனம் எப்படி வருது, என்ன எவ்வளோ வெயிட்டா, என்ன கெயின் ஆகுது,
இருக்கும் வளர்க்கீங்க, செம்மறி குட்டியும் வளர்க்கீங்க, எது உங்களுக்கு நல்ல எடை கூடுன மாதிரி தெரியுது? நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி மாதிரிதான். அதனால அதுல நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா எடை உங்களுக்கு எப்பயும் கம்மியா தான் இருக்கும், பிராய்லர் கோழி ஜாஸ்தி. அதே மாதிரிதான் செம்மறி வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற வெயிட் வந்துடும் பிராய்லர் மாதிரி. ஆமா, டக்கு டக்குன்னு ஒரு மாசத்துக்கு இத்தனை கிலோ வரணும்னு நினைச்சீங்கன்னா வந்துருது அது. இதே நாட்டாடு சேலம் கருப்பாலாம் போயிட்டீங்கன்னா நம்ம நினைச்சத கொஞ்சம் கம்மியா வருது. நம்ம என்னதான் பண்ணாலும் வெயிட் கெயின் அது என்ன வருமோ அதுதான் வருது. என்ன காரணத்துக்காக சேலம் கருப்பு தேர்ந்தெடுங்க? நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சேலம் பிளாக்குக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குங்க. ஸோ நம்ம டிமாண்ட் இல்லாததை வளர்த்து நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ டிமாண்ட் இருக்கிறத வளர்த்தினாதான் நமக்கு பீப்புள் அவங்களும் வந்து வாங்குவாங்க, நமக்கும் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ டிமாண்ட் இல்லாத வாங்கி எப்படி விற்கிறது நம்ம யோசிக்க முடியாது இல்லை. இப்போ நம்மளது வந்து பெரிய பண்ணைங்க. ஸோ இப்போ ஒரு ஆள் உள்ளே வராருன்னா அவருக்கு என்ன வேணுமோ, இப்போ அவருக்கு சேலம் பிளாக் வேணும்னா சேலம் பிளாக்கு, ஓஸ்மானாபாத்னா ஓஸ்மானாபாத், மயிலம்பாடினா மயிலம்பாடி, இல்லை பொட்டுக்குட்டி வேணும்னா பொட்டுக்குட்டி, இல்லை ஜுடுப்பி வேணும்னா ஜுடுப்பி. ஸோ அவருக்கு எதுவும் இல்லைன்னு திரும்பி போயிடக்கூடாது, நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கும். வந்து என்ன சைஸ் என்ன இடம் வேணுமோ பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து கொடியாடும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொடியாடில் ஒரு மழை சீசன் முடிஞ்சோடனே வாங்கி அதையும் நம்ம வந்து வளர்க்க போகிறோம். சார், உங்கள் பண்ணையில் வேலைக்காரங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட வேலை பார்க்குறேன். இதோட மொத்த இட வசதி எவ்வளோ சார், எத்தனை ஏக்கர்? இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கர் கிட்ட இருக்குங்க நம்மள்கிட்ட. 30 ஏக்கரில் வந்து இப்போ இதை வந்து ஒரு ஒருங்கிணை பண்ணை மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது, அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னெல்லாம் வளர்க்கலாம் ஆசை இல்லை ஒருங்கிணைந்த பண்ணையில்? நமக்கு ஆடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, அப்புறம் கின்னி கோழி. ஃப்ரண்ட்ல ஆஸ்ட்ரிச்சும் வச்சிருக்கோம். ஆஸ்ட்ரிச் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ்ட்ரிச் இங்கே தான் நெருப்பு கோழி முதல் முதலையா பாக்குறேன். இதே நாங்கள் ஒரு இடத்துல போய் பார்த்து ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப வாங்கிட்டு வந்து இங்கே சரி எப்படி வளர்க்கலாம், இதை என்ன எப்படி ஃபேட்னிங் இதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இப்படி இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குதா நெருப்பு கோழி? தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இல்லைங்க, இது நாங்கள் வந்து கர்நாடகா சைடில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அது எப்படி சார் சேல்ஸ் பண்ண முடியுமா? அதுதான் இப்போ ஸ்டடி ட்ரையல் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் சேல்ஸ் பண்ண முடியுமா, இல்லை நமக்கு அது ஃபீடுக்கு இந்த ஃபீடு எவ்வளோ ஆகுது, என்ன என்ன இடம் ஏறுது, எத்தனை மாதம் எத்தனை மாதம் ஆனால் ஹைட்டு ஃபுல்லாக வளருது, அதெல்லாம் இப்போ தான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எவ்வளோ மாதம் குஞ்சில் வாங்கினீங்க, இப்போ எவ்வளோ வரைக்கும் வளர்ந்துருக்கு? நாங்கள் வாங்கும் போது 3 குட்டியில் வாங்கினாங்க, இவ்வளோ தான் சைஸ் இருந்துச்சு. எவ்வளோ ரேட்டில் வாங்கினீங்க? நம்ம வாங்கும் போது ஒரு கோழி வந்து 75,000 கிட்ட வாங்கினோம். அவ்வளோ இதே போட்டி நிறைய பேர் இந்த ரெசார்ட்டில் அது மாதிரி ஆசைக்கு வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் வாங்கி ட்ரையல் பண்ணி பார்ப்போமேனு வாங்கினது. இப்போ அது வந்து கரெக்டாக ஒரு வருஷம் 2 ஆகுதுங்க. நல்ல ஒரு 8 ஹைட்டு கிட்ட வந்துருச்சு. ஒரு கிலோ எப்படியாலும் ஒரு 120 இருக்குங்க. சார், உங்களே மாதிரி ஒரு இளைஞர்கள் இதே மாதிரி பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க என்ன செய்யணும்? நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி பெரிய அளவில் பண்ணாம ஒரு 2 அதை பத்தி ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு போய் பாருங்க, பண்ண இருக்கிறதெல்லாம் போய் பாருங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பாருங்க, அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிஞ்ச ஆடு பத்தி தெரியாதவங்க எல்லாம் இருந்தா ஒரு 2 போய் இந்த கால்நடை காலேஜ்ல போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு 10 அப்புறம் 20 அப்புறம் 30 படிப்படியாக நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே? அது நான் வந்து இந்த பெரிய லெவல் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கனால அந்த அனுபவத்தில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நானும் ட்ரைனிங்லாம் போய் எல்லாம் பார்த்துட்டு தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா என்னோட தாத்தாவுக்கு வந்து ஆடில் வந்து அனுபவம் ஜாஸ்தி. நானே ஏதாவது தப்பு பண்ணனா அதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, அதனால நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். சார், மீனாட்சி ஆட்டு பண்ணியோட ஃபியூச்சர் பிளான் என்ன? நம்ம ஃபியூச்சர் பிளான் எனக்கு வந்து இதே மாதிரி ஷெட்டு நிறைய ஷெட்டு போட்டு ஒரு 10,000 ஆடுகிட்ட வளர்க்கலான்னு ஆசை. வளர்த்து இப்போ ஆடு மட்டும் இல்லாமல் கோழி, நான் சொன்ன கின்னி கோழிலேருந்து எல்லாமே கூடி சீக்கிரம் ரேபிட் ஃபார்மும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி உள்ளே யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ எங்கேயும் எடுத்துகிட்டு போகணும். தமிழ்நாடுலேருந்து வேற ஊர்லேருந்து வந்தால் கூட வந்து எங்கேருந்து வேணால் வந்து எடுத்துகிட்டு போவோம். தண்ணி கிராமத்தில் புண்ணாக்கு தண்ணி கொடுத்தா நல்லா வெயிட் வரும் அப்படி இப்படி சொல்கிறாங்க. நம்ம புண்ணாக்கு தண்ணியெல்லாம் வைக்கிறது, நம்ம வந்து தீவனத்திலே புண்ணாக்கெல்லாம் எல்லாமே சேர்ந்து வந்துடுது.
அதனால தண்ணியில நம்ம வந்து உப்பு மட்டும் தான், ஆட்டுக்கு வந்து இந்த உப்பு சத்து போறது தண்ணி நிறைய குடிக்கணுங்கிறதுக்காக நம்ம தண்ணியில உப்பு மட்டும் மிக்ஸ் பண்றோம். சரி, இதெல்லாம் எப்படி விற்பனை பண்றீங்க? இடம் மதிப்புல கொடுக்குறீங்களா, கண் மதிப்புல கொடுக்குறீங்களா? இது நம்ம வந்து இடம் மதிப்புல, அன்னைக்கு இருக்க மார்க்கெட் பிரைஸ்க்கு இடம் மதிப்புல தான் வந்து. நீங்க வந்து இங்க நேர்ல வந்து வெயிட் போட்டு பார்த்தே நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். நம்மள்ட்ட எனி டைம் ஒரு 25 டன் கிட்ட நம்மள்ட்ட இருக்குங்க. இப்ப கல்யாண வீடு 1000 கிலோ வேணும் அப்படின்னு, 1 டன் வேணும், 2 டன் வேணும்னா கூட இங்க வந்தீங்கன்னா உடனே நீங்க எடுத்துட்டு போயிடலாம். சரி சார், எத்தனை குட்டி வேணும்னா குடிப்பீங்க? 1 குட்டி 2 குட்டி குடிப்பீங்களா? நம்ம 1 குட்டி 2 குட்டி 400 குட்டி 500 குட்டி வேணாலும் நாங்க கொடுப்போம். நீங்க காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம பண்ண இருக்குங்க. நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சாட நீங்க செலக்ட் பண்ணி எந்த குட்டி வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க வெயிட் போட்டு நீங்க எடுத்துட்டு போயிக்கலாம். அந்த குட்டி என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு மக்களோட சாய்ஸ் தான். ஆமா, நம்ம நீங்க இந்த குட்டி தான் எடுத்துட்டு போனா அப்பெல்லாம் சொல்றது, நீங்க வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துட்டு போயிக்கலாம். சரி சார், பண்ணை பாதுகாப்பு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க உங்க பண்ணை? பாதுகாப்புகள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சில இது இந்த கீரி அதெல்லாம் வர்றதுனால நம்ம ஒரு 30 ஏக்கர் சுத்தியே ஒரு 8 அடி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது மழை காலத்தில் வந்து சாரல் இந்த மாதிரி எதுவும் ஆடை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நாங்கள் விஞ்ச் சிஸ்டமில் வந்து கர்டன்ஸ் வச்சுருக்கோங்க. இப்போ சைடில் துணி, சைடில் துணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா மேலே ஆட்டோமேட்டிக்காக துணி வந்துடும், உள்ள சாரல் கூட உள்ளே வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 50 கேமரா போட்டிருக்காங்க. எனி டைம் மானிட்டரிங்ல ஆடு நல்லா இருக்கா, என்ன என்ன பண்றாங்க, தண்ணி வைக்கிறாங்களா, எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு எனி டைம் போன்ல பாக்குற மாதிரி 50 கேமரா செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்வையில இருந்து எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ண வந்து ஃபுல்லாவே இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்கோம் நாங்க. ஸோ எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஆடு செலக்ட் பண்றீங்கன்னா, அந்த ஆடு வந்து நாங்க அந்த ஸ்கேன் பண்ணாவே அந்த ஆடு வந்து என்ன வேக்சினேஷன் போட்டிருக்கோம், அதுக்கு எவ்வளவு தீவனம் போடணும், எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். இப்போ பர்ச்சேஸ் பண்ணது, இப்போ பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வந்தோடனே உள்ள அந்த ஆப்பில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ எவ்வளோ வெயிட்டுங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? ஆமாங்க, நீங்கள் அந்த தெரியுமா? ஆ, தெரியுங்க. நீங்கள் வந்து அந்த ஆடோட நம்பர் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அது என்ன வெயிட் இருக்குது. அந்த நம்பருக்கு என்ன சார் காதில் நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அந்த காதில் டேக் பண்ணுறீங்க அப்படிதானே? ஆமாம், காதில் டேக் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த டேகை ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதும். ஓ, ஸ்கேன் பண்ணாலும் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஸ்கேன் பண்ணால் ஆடோட டீட்டெயிலேருந்து வந்துடும், ஆடோட ஃபோட்டோலேருந்து டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துடும். இது வரைக்கும் என்ன வேக்சினேஷன் கொடுத்துருக்கு, இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கா, இல்லை நம்ம என்ன ஃபீடு எவ்வளோ போடணும், இப்போ தீவனம் எவ்வளோ போடணும், அது கூட அதுவும் அதிலே வருங்க. இப்போ இந்த வெயிட்டுக்கு நம்ம எவ்வளோ தீவனம் போடணுங்கிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரைஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த பணியிலும் பண்ணாத அளவுக்கு நாங்கள் இது வந்து கொண்டு வந்திருக்கோம். தனியாக நமக்குன்னே ஒரு ஆப் தனியாக கிரியேட் பண்ணி இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல இதானோ ஒரு 1000 குட்டி 2000 குட்டி வளர்த்த இப்படி கம்ப்யூட்டரைஸ் பண்ணாதான் சார். ஆமாங்க, நீங்க ஆள் வச்சு நோட்ல எழுதுறது இப்பெல்லாம் யாரும் பண்றது இல்லை. நீங்க போன்ல வந்து வச்சுட்டீங்கன்னா நீங்க எங்க, நீங்க இங்க இருந்து அமெரிக்கால இருந்தா கூட நீங்க ஆடு என்ன கிலோ, என்ன வெயிட் ஏறி இருக்கு, அடுத்த வெயிட் எப்போ போடணும், என்ன வேக்சின் போடுங்கிற நீங்க பாக்கலாம். அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து பாத்துக்கலாம், எங்க இருந்து வேணா ஒர்க் பண்ணும். சார், இவ்வளவு ஆடுகளுக்கு எத்தனை டைம் தீவனம் கொடுக்குறீங்க? நம்ம தீவனம் வந்து காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8 மணிக்கு ஒரு தடவை வச்சுட்டு திரும்ப சாயந்தரம் 4 மணிக்கு வைப்பாங்க. மற்றபடி தண்ணி மட்டும்தான், தண்ணி வேறு வந்து எப்பயுமே தண்ணி இருக்கிற மாதிரி, ஏன்னா ஆடுகள் தீவனம் அடர் தீவனம் கொடுக்கறனால தண்ணிகள் ஜாஸ்தி கொடுக்கும். அதனால தண்ணி எனி டைம் தண்ணி ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்க சொல்லுவோம். சில பண்ணைகளில் 3 நேரம் தீவனம் கொடுக்குறாங்க, 4 நேரம் தீவனம் கொடுக்குறாங்க. 2 நேரம் தீவனம் கொடுத்தா வளருமா, வளர்ச்சி இருக்குமா? 2 தடவை தீவனம் கொடுத்து நீங்கள் வளர்ச்சியை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஆடு கூட உங்களுக்கு எலும்பு தெரியாது. மக்கள் உங்க பண்ணைக்கு வந்து வந்து வாங்கக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்களா? வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் கோயில் நிறையா இருக்குங்க. ஸோ கோயிலுக்கு கெடா வெட்டணும்னு சொல்லியே நான் ஃபஸ்ட்டு நாங்கள் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணதே அப்படி தான். எல்லாமே டெய்லி வந்து கெடா வெட்டணும்னு சொல்லி ஒவ்வொரு கெடாவாக எடுத்துகிட்டு போவாங்க. வந்து அவங்களே வந்து கீழே என்ன செலக்ட் பண்ணி என்ன ஆடு வேணும்னு செலக்ட் பண்ணி வெயிட் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ கருப்பு கெடா எந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கீங்க சார்? உயிரிடம் இப்போ உயிரிட கருப்பு கெடா வந்து இப்போது 500 ரூபாய்க்கு லைவ் வெயிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். கருப்பு கெடா, கருப்பு கெடா ஃபுல் கருப்பு, ஒரு புளி கூட வெள்ளை இருக்காது. வீட்டு கொண்டு போய் வெள்ளம் அந்த வராது, அந்த வராதுங்க. நாங்க ஏன்னா நாங்க வாங்கி 3 மாசம் செக் பண்ணி வளர்த்துட்டு தான் நாங்க குடுக்கறது. இப்போ வெள்ளை நம்ம வாங்கி இங்க வளர்க்கறதுல வெள்ளை டாட் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க சொல்லிடுவோம், இந்த மாதிரி இங்க லைட்டா வெள்ளை இருக்குங்க, இங்க பாத்துட்டு ஓகேனா இவங்க ஃபுல் பிளாக் வேணா ஃபுல் பிளாக் தரோம் அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்க. அதனால நம்ம அந்த டை அடிக்குது அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை. நீங்க வந்து பார்த்து இல்ல என்ன செக் பண்ணுமோ செக் பண்ணியே எடுத்துக்கோ. நம்ம வாங்குற இடத்துல நம்ம ஏமாந்துருக்கோம். ஸோ நம்மள்ட்ட இருந்து வாங்குறவங்க நம்ம ஏமாத்த கூடாதுன்னு ஒரு ஃபுல் பிளாக்னு ஏமாந்துருக்கீங்க. ஆமா, ஏமாந்துருக்கேன். ஸோ அதனால இப்போ நான் வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது நான் அதே இதை பண்ணக்கூடாது, யாரும் ஏமாந்துட கூடாது கூடாது. ஸோ அதனால வந்து ஃபுல் பிளாக் என்னங்க, ஃபுல் பிளாக். அவங்க வந்து 1 வருஷம் வச்சு வளர்த்தா கூட ஒரு டாட் வெள்ள கூட வராது. ஒரு குட்டினாலும் கொடுப்பீங்க? உண்டு, 1 குட்டி 2 குட்டி எத்தனை குட்டினாலும் உண்டு. ஒரு குட்டியில எனக்கு எங்களுக்கு வந்து இப்போ 18 கிலோல வேணும்னா
பதினஞ்சு கிலோல வந்து நீங்க எடுத்துக்கலாம். நம்ம பண்ணையில வந்து பெட்ட ஆடுகளே கிடையாது, எல்லாமே கெடாதான். ஸோ நீங்க வந்து ஏதாவது திருவிழா இல்ல வந்து கல்யாணம் இந்த மாதிரி எப்பயா இருந்தாலும் நீங்க நம்பி வரலாம், தரத்தோட நீங்க ஆடை எடுத்துட்டு போகலாம். மீனாட்சி பண்ணையை நம்பி வாங்க, தரமான ஆட்டுக்களை கொண்டு போங்க. நன்றி.